இயேசு பிறந்த தினமாக டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக சார்பில் சென்னையில் இன்று கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முதலமைச்சர் திரு பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு பாண்டியராஜன், திரு பெஞ்சமின் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் திரு பழனிசாமி, ஜெருசலேத்திற்கு புனித பயணம் செல்ல அரசு வழங்கும் நிதி 20,000 இருந்து 37,000 உயர்த்தப்படும் என அறிவித்தார். மேலும் கூட்டணி வேறு, கொள்கை வேறு, கூட்டணி என்று கூறி அவர் கொள்கைப்படித்தான் தாங்கள் செயல்படுவதாக கூறினார். எனவே அதிமுக கூட்டணியில் உள்ளவர்கள் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக இருப்பது தமிழகத்திற்கு பெருமை என முதலமைச்சர் தெரிவித்தார். கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த கிறிஸ்துமஸ் என நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மற்றவரிடம் எதிர்பார்க்கின்றோமோ அதையே மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்ற இயேசுபிரான் போதனையை மனதில் கொண்டு அனைவரையும் சமமாக பாவித்து அன்பு செலுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கிறிஸ்துமஸ் புனித ஆயத்திற்கு அரசின் சார்பாக வழங்கப்படும் உதவித்தொகை இனி 20,000 அல்லது 37,000 உயர்த்தப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்கின்றேன்.